Hi everyone, ennoda peru Lindya. Indha thadava UPSC 2023 exam la All India rank 354 vandirukku enakku. I'm feeling very happy and idoda main reason ah irundha enoda entire support system ku I would like to first thank. First enoda parents, apro grandparents and then enoda school friends, college friends, UPSC friends. எல்லாருமே வந்து கான்ஸ்டன்ட்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே they never doubted me. They always stood by me. So coming to Shankar IAS, in the journey or the most unpredictable part வந்து prelims தான். Most of the aspirants know that. Prelims நான் prepare பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு particular strategy follow பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் I heard about the free all India mock test of Shankar IAS. Free ஆனனால I applied for it. அது போய் அட்டெண்ட் பண்ண அப்புறம் தான் என்னோட மார்க்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கு I realized நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு. என்னோட கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் தான் நான் சேஞ்ச் பண்ணேன், which was ஒரு 4 weeks before prelims. ஸோ நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கான மெயின் ரீசன் அந்த மார்க் டெஸ்ட் நான் போய் அட்டெண்ட் பண்ணது தான். பட் ஆஃப்டர் தட் மெயின்ஸ் I wrote one mock test with Shankar, which was also quite helpful. எனக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேரில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் மென்ஷன் பண்ணோம், விச் இஸ் பிரித்திகா ராணி அக்கா. ஷீ இஸ் அன் IFS ஆஃபீஸர் நவ். அவங்க வந்து சங்கர் ஐஏஎஸோட ஸ்டூடெண்ட் தான். ஷீ ஹஸ் கைடட் மீ ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஒரு ஸ்டேஜ்லேயும் என்ன கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணுறேன்னு அவங்க கொடுத்த கைடன்ஸ் வந்து இட் வாஸ் த மெயின் ரீசன் தட் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபினிஷ் திஸ் இன் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இட் செல்ஃப். ஸோ ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் ஹர் அட் திஸ் ஜங்ஷர். Apart from that, general aspirants something like I would like to share is first nariya test series eludano. Test eludada we will know நம்ம எங்கே நிற்கிறோம், என்ன டைரெக்ஷனில் போகணும், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். இது தெரியாமல் நம்ம படிக்கிறது, படிப்பில் போடுற டைம் டோட்டல் வேஸ்ட் தான். வி நீட் டு நோ த டைரெக்ஷன் இன் விச் வி ஹாவ் டு கோ. ஸோ நிறையா டெஸ்ட் சீரீஸ் எழுதுங்க. இன் தட் சென்ஸ் நிறைய ஃப்ரீ டெஸ்ட்ஸ் இருக்குது அவுட் தேர். அவுட் ஆஃப் தோஸ் நல்ல குவாலிட்டியான டெஸ்ட் சீரீஸ் சூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் ஐ வுட் டெஃபினெட்லி சே ஃபார் ப்ரிலிம்ஸ் சங்கர் ஐஏஎஸ் வாஸ் ஆஃப் வெரி குட் குவாலிட்டி. அப்பார்ட் ஃப்ரம் தேட் எல்லா டாப்பர்ஸும் சொல்கிறது தான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம. இட்ஸ் அ மேரத்தான், ஒரு ஸ்ப்ரிண்ட் கிடையாது. ஸோ வி நீட் டு சேவ் அப் ஆர் எனர்ஜி டெய்லி. வி நீட் டு புட் இன் அ லாட் ஆஃப் அஸ். So we have to be mentally prepared for that also. Final small piece of thing I learned in this journey is that you have to in the journey la vanda adha patti therinjikno, vishayangal nariya knowledge valthukno. Adukkaga idukulla vaanga, idu dhaan enoda only career option, idu irundha dhaan life, andha madri oru unnecessary pressure oda idu padikadinga, then the joy of it will be gone. ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமோட பாசிட்டிவாக ரிலாக்ஸ்டாக படிங்க. அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் ஐ ஹவ் காட் திஸ் டைம். தேங்க்யூ. என் பொண்ணு தான் லெந்தியா. இந்த வட்டம் யூபிஎஸ்சியில் 354 ரேங்க் வாங்கியிருக்கா. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது ஸ்கூல். ஃபஸ்ட்டு லக்ஷ்மி ஸ்கூலில் தான் படித்தா. நல்லா எல்லா டீச்சர்ஸோட ரொம்ப சப்போர்ட் இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணோம் அவளுக்கு. எந்த வேலையும் சொல்லாமல், எந்த ப்ரெஷரும் அவளுக்கு கொடுக்காமல் படிப்பை மட்டும்தான் அவள் பார்த்துக்கிட்டா. அதுக்கு எவ்வளோ எங்களால் எங்கள் பேரண்ட்ஸாக என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செஞ்சோம். நல்ல ஃபுட்டு, நேச்சுரல் ஃபுட் நிறைய கொடுத்தேன். டயர்டாக விடாமல் பார்த்துக்கிட்டோம் நாங்கள். எல்லாம் என் ஃபேமிலியோட சப்போர்ட்டில் தான் அவள் அந்தளவுக்கு பண்ண முடிஞ்சு. ஒரே தடவையில் பாஸ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். லிந்தியா என்னோட பொண்ணு. அவங்க இப்போது யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ரேங்க் 354 எடுத்துருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த ஆசை வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் யூபிஎஸ்சி எழுத போகிறேன் அப்படின்னு. ஓகேன்னு சொன்னேன். சொன்னதோடு நிற்காமல் அவளுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தோம். இந்த ஏஜில் எல்லோரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜெலாம் வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆசையை முதல்ல நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணமாக இருந்துச்சு. அதுக்கு அவங்களும் முழுசாக அவங்களோட உழைப்பை போட்டாங்க. அதுக்கான ரிசல்ட்டு இப்போ கிடச்சிருக்குது. அதை வந்து நாங்கள் எல்லோரும் இப்போ கொண்டாடுறோம். அதாவது வி ப்ரௌட் அபவுட் அவர் விக்ட்ரி. இதில் இங்கே எல்லாரோட சப்போர்ட்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியலாக என்னோடய சப்போர்ட்டு, மாரலாக வீட்டில் எல்லாரோட சப்போர்ட்டு, மென்டலாக அவளுக்கு பேக் போனால் எல்லோரும் இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா ஃபேமிலியிலும் கிடைச்சா எல்லோரும் இந்தியா மாதிரி சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். தேங்க்யூ.